இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம என்ன வேலை செஞ்சிட்ருக்கோன்னு தான் பார்க்க போகிறோங்க. 7வது மாதம் வரைக்கும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு நிறைய அப்டேட்டுகள் வேலை இருக்குது, அதில் தான் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்கு, ஆம்ப்ளிஃபயர் எல்லாம் கொடுக்கணும், போர்டு ஐட்டம்ஸ்லாம் கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட 3VC பீட்டிங்கு, இது பீட்டி வந்து பார்த்திங்கன்னா இது ரெகுலராகவே மூமெண்ட் வந்துட்டுருக்குறதுங்க. இது நம்மள்கிட்ட அதிகமாக போயிட்டுருக்குது. இதுதான் இந்த மாதிரி 4VC நம்ம மிட்ரேஞ்சு பீட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ அந்த இன்புட்டு சிக்னல்லாம் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் போர்டில். இதுவும் 3VC தான். அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கம்பெனிக்கு நம்ம வந்து அவங்களுடைய நேம்லேயே பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி பல்க் குவான்டிட்டியில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம அவங்க நேம்லேயே பண்ணி கொடுத்துடலாம். அது மாதிரி குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு பல்காக கொடுக்குறவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே பிடி தான் அது. பட் நேமும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ண முடியாது, போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நேம் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் சொல்லிட்டேன். இப்போ இதுமா இந்த பிடி தான் அந்த இதில் இருக்கிறது 3VC. இதுதான் நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூமெண்ட். நம்மக்கிட்ட கண்ட்ரோல் போர்ட்டும் கிடைக்கும், கண்ட்ரோல் இல்லாமையும் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் பிடியில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு போர்டு வந்து பார்த்திங்கன்னா 2வது PCP போடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் PCP FR2 போடும்போது ஒரு சில நபருக்கு கொரியர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உடையிற மாதிரி ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்டு நம்மளுக்கு வந்து போனாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்றதுனால கிளாஸ் போர்டு போட்டேன். அதாவது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொரியர் சேஃப்டிக்கோசரமே அந்த கிளாஸ் போர்டுக்கு எல்லாமே மாற்றிக்கிட்டு வரேன். இது வந்து 3VC BT வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு ஸ்டாக்கு. இது கொஞ்சம் இன்னொரு 200 PCP இருக்குது. இது ஃபுல்லாக முடிஞ்சதும் அடுத்து இதுவுமே FR4 தான் வந்துடும். இது ஏன்னா நம்ம கொடுக்குறத கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாகவே கொடுத்துருமே அப்படின்றது தான் என்னோடய இது. இந்த போர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கிளாஸ் போர்டு இது. இது மிட்ரேஞ்சு மட்டும் இப்போ கிளாஸில் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. அதாவது PCP ரீசெட் ஆகும்போது இது வந்து FR4 போட்டாச்சுங்க. வேலை உங்களுக்கு சிம்பிளாக முடியும். அதாவது வால்யூம் கண்ட்ரோல், வயர் அடிக்கிறது. இப்போ இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஷால்டர் பார்த்து க்ளீனிங் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டிப் சால்டரிங் மட்டும் பண்ணிட்டால் போதாது, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஒவ்வொரு லைனும் வந்து சரியாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். அவ்வளோ வேலைகள் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொரியர் வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா போர்டு ஸ்டாக் இருக்குது. 3VC இல்லைன்னு சொல்லியிருந்தேன், ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். 3VC ஸ்டாக் இருக்குது. அந்த மாதிரி மிட்ரேஞ்சு பிடியும் ஸ்டாக் இருக்குது. நாளையிலேருந்து கிடைக்கும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் கேட் லாக்லேயே இதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கண்ட்ரோல் போட்டு வேணுமா, கண்ட்ரோல் போடாமல் வேணுமா அப்படின்றத நீங்கள் ஃபோனில் கேட்டுக்கலாம் என்கிட்ட. இப்போ இந்த வேலைகள் மட்டும் நம்ம செய்ய கிடையாதுங்க. இது சங்கராபுரம் நபருக்கு ஒரு ரிமோட் கிட்டு ஆம்ப்ளிஃபயர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்வூஃபரு. இது இந்த மாதிரி 2 சப்வூஃபரு அங்கே இருக்குது பாருங்கள். ஸ்பீக்கர் இது மாதிரி ஒரு 5 ஸ்பீக்கர். இதுக்காக நம்ம இதில் உள்ள பவர் ஆம்ப், அதாவது இதில் வந்து டிவி மாதிரி பேக் சைடில் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. இருங்க அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், காமிக்கிறேன். இப்போ அந்த ஆம்ப்ளிஃபயருக்கு எடுத்த மாதிரி கஸ்டமருக்கு ரிமோட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிற மாதிரி இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் வச்சுருந்தது ஏற்கனவே வந்து ரிமோட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப, அது கனெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து அவருக்கு வந்து ஃப்யூச்சரில் டீகோடர் போடுற மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது இந்த ஆம்ப்ளிஃபயர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாளைக்கு இல்லை இன்றைக்கி போட்டுருவேன். ஆம்ப்ளிஃபயர் ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. சண்டே ஃபுல்லாக வேலைங்க, சண்டே இதுதான் வேலை. இந்த ஆம்ப்ளிஃபயர் ஒர்க்கும் ப்ளஸ் இந்த பிடி ஒர்க்குமே தான் நடந்தது. அது இல்லாமல் முன்னே நீங்கள் வீடியோஸில் பார்த்ததுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம வேலை செய்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து கபோர்ட்ஸ் சேஞ்சஸ் ஆகணும். இந்த கபோர்டெலாம் வேலை நம்மளே நானே செஞ்சதுனால கொஞ்சம் வேலைகள் வந்து அதை ஃபிட் பண்ணுறது, அதை மறுபடியும் பெயிண்ட் அடிக்கிறது, அந்த வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாகிடுச்சு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து பெயிண்ட் அடித்து திரும்ப அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. முன்னே இருந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னே இந்த டேபிளில் இருந்து பார்த்திங்கன்னா உள்ள கசா முசான் கடந்திருக்கும். இப்போ இந்த டேபிளே ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபயரோட உங்களுக்கு பழைய அந்த மெட்டீரியலை காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த ஆம்ப்ளிஃபயரோட
டிவிடி பிளேயரு ப்ளஸ் இது ஆம்போட ஃப்ரீ அவுட்புட்டுங்க. ஓகேங்களா, இது ஒன்லி ஃப்ரீ அவுட்புட்டு. இதில் ஆப்டிக்கல் கோஎக்சல் எல்லா ஆயாக்சலும் இருக்குது, பட் ஆனால் இது வேலை ஆயிடுச்சிங்க. இதுதான் கம்பெனி நேமு பாருங்கள். இதுவும் இதுவும் யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். இது வந்து டால்பி டிடிஎஸ் ஐசி டி கோட்டர்லாம் இதில் இருக்குது, பட் இது யாருக்காவது தேவைப்பட்டால் இந்த பிராண்டு சொல்லுங்கள். பின்னாடி என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இதனோட இன்புட்டு அவுட்புட்டு, யாராவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். கஸ்டமர் வந்து இதை கொடுத்துற ஸ்டேஜில் தான் இருக்கார். இப்போ இதனோட பவர் ஆம்பு பாருங்கள். இதான் இதனுடைய பவர் ஆம்பு, இதான் இதனுடைய டிரான்ஸ்ஃபார்மர். தெரியுதுங்களா இது ஃபுல்லாக என்னன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட்டு. தம்பி ஏதோ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு இது வழியாக உள்ளே ஊற்றிட்டாலும், இதுக்கு பின்னாடி வந்து ஃபிட்டிங்கில் இருந்தது இது டிவி மாதிரி. இது எந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணியிருந்ததுன்னா அப்படி ஸ்ட்ரைட் வாட்டர்னா இதை இப்படி போட்டு மூடி இது சப்வூஃபருக்கு பின்னாடி ஃபிட்டிங்கில் இருந்தது. இதோட இன்புட்டு பவர் சப்ளை கனெக்ஷன் இதுலேயே இருக்குது. இதில் ஒயருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்டப்பை வரும், அவ்வளோ ஒயருங்க அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணால் தான் இந்த ஆம்ப்ளிஃபையரே ஆன் ஆகும். பட் அதெல்லாம் ரீசெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்பீக்கரை மட்டும் வச்சு நம்ம இந்த ரிமோட் கிட்ட ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் ஒரு டால்பி டிடிஎஸ் அண்ட் டி கோட்டர் FT00 எது வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு வீட்டுக்கு 20க்கு ஒரு 30 சைஸ் ரூம் வரைக்கும் பெஸ்ட்டான ஆம்ப்ளிஃபையர். இந்த ஆம்ப்ளிஃபையரை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னுமே ஒரு சில வேலை எனக்கு கம்ப்ளீட் ஆகலை. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் தான் 7வது மாதம் வரைக்கும் சொல்லியிருந்தேன். 7வது மாதத்துக்கு மேலே தான் கண்டிப்பாக ஃப்ரீ ஆகுன்றதை நான் ஏற்கனவே வந்து ஒவ்வொரு வேலையும் இந்த டைம் இதுன்னு சொல்லி சொல்லிட்டேன். ஆனால் போர்டு கேட்குற நம்பர்களுக்கு போர்டு கிடச்சிட்ருக்கும், கொரியர் போயிட்டு தான் இருக்கும். ஆம்ப்ளிஃபையருன்னும் போது கால் பண்ணுங்கள், பட் நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா ஆர்டர் எடுத்துப்பேன். ஏன்னா என்னோடய வேலைகள் என்னன்றதை உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் பாருங்கள். எவ்வளோ வேலைகள் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இந்த போர்டு எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி மறுபடியும் இது பண்ணணும். இந்த கன்வெர்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காயில் சுற்றி பாருங்கள், காயில் எல்லாமே சுற்றி நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த காயிலெலாம் சுற்றி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாத மற்ற காம்பனெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2057 IC அந்த போர்டும் ஹீட்ஸிங் ஓல்ட் போட்டு ஃபிட்டிங் பண்ணாமல் இருக்குது. பாருங்கள் இந்த கன்வெர்டர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காயில் வைண்ட் பண்ணும். இதுக்கெல்லாம் இன்னும் வைண்ட் பண்ணவே கிடையாது. இது மாதிரி இந்த வாரத்திலே ஒரு புதன்கிழமை போல் இன்னொரு டெலிவரி கொடுக்கணும். அவரும் சங்கராபுரத்தில் ஒரு நபருக்கு செட்டு செஞ்சு கொடுத்து பார்த்து ஆர்டர் கொடுத்தவர் தான். அவருக்கு இந்த வாரத்தில் செட்டு தரேன்னு சொல்லியிருந்தேன், பட் ஆனால் மெட்டீரியல்லாம் வந்துருச்சு. அவருக்கு 5.2 தான். இப்போ இந்த ஆம்ப்புமே வந்து பார்த்திங்கன்னா 5.2 தான், ரெண்டு சப்பு ஃபரு, அதாவது 2 8-inch சப்பு அந்த ஆம்பில் இருந்தது. மீதி எல்லாம் 3-inch ஸ்பீக்கர். இது அவருங்க தான் பிராண்டு, வேறு பிராண்டு பார்த்துக்கோங்க. இதுதான் பிராண்டு. இப்போ அந்த கஸ்டமருக்கு அடுத்த ஒர்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணும். அது இல்லாத பர்சனல் வேலைகள் இருக்குது. இந்த மாதிரி போர்டு அசம்பிளிங் வேலை ஏகப்பட்டது இருக்குது. அதாவது போர்டே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணாலும், பட் இந்த சால்டர் பார்க்கணும், திரும்ப ட்ரை பார்க்கணும், இதுக்கு காம்பனன்ட்ஸ்லாம் எடுத்து கொடுக்கணும், எவ்வளோ வேலைகள் இருக்குது நண்பர்களே. அந்த மாதிரி போர்டு ஆர்டர் பண்ணுற நபர்கள் தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கான தேவையான என்கிட்ட கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலது நான் இன்னும் ஆட் பண்ணவே இல்லை நண்பர்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது அந்த எதுவுமே ஆட் பண்ணலை. ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் எங்கிட்ட கேட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பில் பண்ண ஒரு சிலதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிறத ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒரு சிலது உங்களுக்கு தேவையான பொருளை எங்கிட்ட பில்லிங் பண்ணும்போது நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். எல்லா மெட்டீரியலும் ஸ்டாக் இருக்குது. ட்யூட்டர் ஐட்டம்ஸ், அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா சுவிட்சு, கேபினெட்ஸு, இது மாதிரி CD100 கேபினெட்ஸு. புது அப்டேட் வந்து ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன், அதையும் இந்த வீடியோவில் PCB காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 4440 கட்போர்டு, ரொம்ப ஷார்ட்டாக வந்து நம்ம மார்க்கெட்டில் கொடுக்கக்கூடிய இப்படி எல் டைப்பில் இப்படி ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஃபுல் போர்டுக்கு வர அந்த ஹீட்சிங் வர மாதிரி மாற்றிட்டோம். ஏன்னா ஹீட்சிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் சாதாரணமாக கேபினெட்டில் கூட உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணுறது திறமை இருந்தால் அதில் ஃபிட்டிங் பண்ணிட்டால் கூட இந்த IC கம்ப்ளைண்ட் ஆகாது, அந்த மாதிரி இந்த சர்க்யூட்டில் உங்களுக்கு ஃபால்ட் ஓடும். அதனால் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் காஸ்ட் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அதில் அது PCB கலர் வந்து கோல்டில் போட்டிருக்கோம் பாருங்கள், பேக் சைடில் கோல்டு டைப்பில் போட்டிருக்கோம், நல்லாவே இருக்குது. அந்த மாதிரி X1 ப்ரோலாஜிக் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தேன், இப்போ அது ஸ்டாக் வந்துருச்சு, வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் கூடிய விரைவிலே இந்த X1 ப்ரோலாஜிக்கு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம், RMC கனெக்டர் போடுற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கோம். முன்னே வந்து வயரிங் ஷால்டர் அடிக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம், இப்போ அந்த பேஸு ட்ரிப்பிளுக்கு RMC கனெக்டரோடு கொடுக்க போகிறோம். இதுதான் புதிய அப்டேட்டு. வேலை வந்து நீங்கள் குயிக்காக முடிக்கிறதுக்கு ஒரு ஆம்பில், அதில் வந்து நம்ம சப்வூஃபர் சரவுண்டு இதெல்லாம் வந்து 5.1 அந்த இதிலேருந்து உங்களுக்கு அவுட் ஆகிற மாதிரியே நம்ம வந்து இதில் வந்து முன்னே கொடுத்ததில் வந்து ஒரே இடத்த கொடுத்துருப்போம், ஆனால் மாற்றி கொடுத்துருப்போம். இப்போ வந்து ஒரு சிலதை சேஞ்சை ஒர்க் பண்ணி பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து ஸ்டீரியோ லாரி ஆம்ப், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியாக போகுது. இதில் லாரி படமே வரைஞ்சிருப்பேன், கிளி நீர் முதல் கொண்டு வரைஞ்சிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. வடி இது ஜிபி முத்து சொல்கிற மாதிரி, ஏலே நீ ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதை நிரூபிச்சிட்டல, ஆமலை நிரூபிச்சிட்ட அப்படின்ற மாதிரி. இந்த போர்டை பொறுத்தளவுக்கு ஒரு பவர் ஆம்புக்கான தேவையானது எல்லாமே இதிலே வந்துடும். USB 5 வோல்ட்டு, பிடிக்கான 12 வோல்ட்டு, LED-க்கான 3 வோல்ட்டு, ஒரு 24 வோல்ட்டு பவர் சப்ளை தூக்கி அடிச்சிங்கன்னா நீங்கள் இந்த பவர் ஆம்பில் ஒரே ஒரு 12 வோல்ட்டு பிடி கேபினெட்டை தூக்கி மாட்டி ஒரு ஸ்டீரியோ ஆம்பு சும்மா அப்படியே தூக்கி ஒரு லாரி டிரைவருக்கு ஒரு பக்கத்துக்கு நல்லா 2-8 இன்ச்சோ ஒரு 6 இன்ச்சோ மரணமாக குத்துற அளவுக்கு நீங்கள் இதை வந்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஈச் சேனல் ஹீட்சிங் போட்டு தரப்போகிறேன். இது எல்லா நண்பர்களுக்கும் செம்மையாக இருக்கும். கிளாஸ் போர்டு தான் எல்லாமே, இப்போ வரக்கூடிய எல்லா போர்ட்ஸுமே கிளாஸுக்கு மாற்றிட்டோம் நண்பர்களே. அதாவது ஒரு கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாக கேட்கக்கூடாது, போர்டு நல்லா அது கொஞ்சம் குவாலிட்டி எதிர்பார்க்கணும்னு நினைக்கிற அந்த மாடல் போர்டெலாம் FR4க்கு மாற்றிட்டோம். அதிக மூமெண்ட் ஆகிட்டுருக்க போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு சிலது என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னும் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்றது தான் என்னுடைய இது. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், 5 சேனல் போர்டு TDE7265 12012 AC வோல்ட்டு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதிலே ரெட்டிஃபையர் ஆயிரும். ஸ்பீக்கரோட அவுட்புட்டு இதுக்கு RMC கனெக்டர் கொடுத்துருவோம். அது 6 பின் வந்து நம்ம ஜாக் டைபில் சொருகிற மாதிரி ஹோம் தியேட்டர்லாம் இந்த பின்னு பார்த்துருப்பீங்க. ஸ்பீக்கரோட அவுட்புட்டும் ஒரே இடத்த வந்துடும். 5 IC மூணும் ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸுங்க. டூயில் பவர் சப்ளையில் 7265 பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி 5 சேனல் இன்புட்டு பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இதில் USB தேவையான 5 வோல்ட்டு ப்ரொலஜிக்கான அவுட்புட் வோல்ட்டுமே நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். 12012 ஒரு ஆம்ப்ளிஃபையர் தயாரிக்க என்னென்ன தேவை அப்படின்றத எல்லாமே கிளியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பவர் ஆம்ப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் புதுசாக வர, அதாவது புதுசாக இந்த ஆடியோ ஃபீல்டில் கற்றுக்கணும்னு நினைக்கிற நபர்களுக்கு, அதாவது இந்த போர்டு உங்களுக்கு எல்லாமே நம்மளுடைய கம்பெனியிலேருந்து எடுக்கிற போர்டு அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து விஷயங்கள் தெளிவாக புரியும். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு போர்டுமே டிசைன் பண்ணுறோம். அது இல்லாமல்
நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி ஃபுல் போர்டாக கொடுக்குறோம் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஒரு சில விஷயங்கள் ஆம்ப்ளிஃபயர் தயாரிக்கிற வேலைகள் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இந்த போர்டில் வந்து ஸ்பீக்கரோட அவுட்புட்டு ஒரே இடத்த கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த போர்ட்ஸ் வந்து விலை கம்மி தான். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வயரிங்கு, இதை சால்டர் அடிக்கிற டைமிங், இதை கட் பண்ணி வளைச்சி இந்த இடத்தாருந்து கொண்டு போய் இந்த ஒயரோட காஸ்ட்டு ப்ளஸ் நம்மளுடைய வேலை செய்கிற டைமிங்கு இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு செட்டு செய்கிற டைமுக்கு அதிகமான செட்டு வேணும், சேல் பண்ணணும், அதை குயிக்கான நேரத்தில் முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபயர் போர்டெலாம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். வாங்கி சாப்பிட்டுங்க. பட் எல்லாமே ஆம்ப்ளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்ப்ளிஃபயரை வாங்கி ரெடிமேடாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நம்ம போர்டை பார்த்து கண்டிப்பாக அவங்களுமே போர்டை வாங்கி அவங்களுமே ஃப்ரீ டைமில் உட்காந்து செஞ்சு கடைகளில் இருந்து செட்டு சேல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இன்புட்டோ அவுட்புட்டோ ஒரு பிராண்டடு ரேஞ்சுக்கு வந்து நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்போன்றதான் அந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். ஒரு சாதாரணமான 4400 கூட அந்த நம்ம கொடுக்கக்கூடிய வயரிங் ஒரே இடத்து கொடுத்துருப்பேன். எதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிப்பன் வயர், அந்த ரிப்பன் வயரை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணால் ஒரே இடத்த கட் பண்ணால் சீக்கிரமாக கட் பண்ணிட முடியும், அந்த இடத்துல சீவிட முடியும். இப்போ அந்த ரிப்பன் வயர் அடித்தாலும் அடித்து அப்படியே டைரெக்டாக இப்போ இந்த பிடியில் கூட வச்சுக்கோங்க பாருங்கள், அந்த பிடி அங்கேருந்து ஒரு டேப் ஒயர் கொடுத்தீங்கன்னா வேலையே முடிஞ்சு போச்சு. இல்லை மற்ற போர்டுகளை அடிக்கணுன்னாலும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பவர் ஆம்பில் எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு சில இடத்த படமே வரைஞ்சி காமிச்சிருப்பேன், அதாவது ஸ்பீக்கரோட படமே காமிச்சு வரைஞ்சிருப்பேன். ஏன்னா அப்போ தான் நம்ம நண்பர்களுக்கு வந்து ஒரு சிலது வந்து புரியும். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இந்த வேலைக்கு வரதில்லை. ஆர்வம் இருக்கிறவங்க டைரெக்டாகவே கிணத்துல குளிச்சிடுறாங்க. அவங்களுக்கு தான் இந்த மாதிரி வர ஒரு சில விஷயங்கள். அதாவது இன்றைக்கி வந்து நிறைய நண்பர்கள் வந்து நானே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் படிச்சிருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கம்மியானா ஒரு 3ஆம் கிளாஸ் ஃபெயில், ஆனால் நான் 8ஆம் கிளாஸ் ஃபெயில் நான் அந்த மாதிரின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் நிறைய நண்பர்கள் நினைக்கலாம் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து நம்மளும் இந்த மாதிரி ஆடியோ போர்டு போட முடியுமா, இது ஒரே நாளில் நடக்கிற சம்பவம் கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணங்கள் எனி டைம் என்ன சிந்திச்சிக்கிட்டு இருக்கோ நம்ம அதை நோக்கி தான் வந்து வின் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறோம். அதாவது நம்ம எண்ணம் போல்தான் வாழ்க்கை அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா படத்துலேயே சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம டெய்லி என்ன நினச்சிட்ருக்கோமோ அதுதான் நடக்கும். நம்ம நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத நினைக்கிறோமோ, நம்ம நல்ல விதமாக யோசித்தோம்னா நல்ல விதமாக நிறைய விஷயங்கள் நடக்கும், கெட்ட விதமாக யோசித்தா கெட்டதாக மட்டும்தான் நடக்கும். அந்த மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய வேலைகளும் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்களும். அதாவது நம்ம டெய்லி எந்திரிக்கும்போது என்ன நினைக்கிறோமோ அதை நோக்கி தான் பயணம் செல்ல முடியும், அதில் தான் வின் பண்ண முடியுன்றது அந்த வீடியோவை சொல்லுங்க. சும்மா வந்து நம்ம இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்ப்ளிஃபயர் செய்திட முடியும் அப்படின்றத நினைக்கிறது வந்து பண்ணலாம், அதை முழுமையாக பண்ண முடியாது, அதுக்காக நிறைய விஷயங்கள் கடந்து போகணுன்றதை அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, இந்த போர்டெல்லாம் போயிட்டு சருப்பு துணி போட்டு போட்டு நல்லா அடித்து துவச்சி புழிஞ்சி மொட்டை மாடியில் மாங்காய் வத்தை காயாக போடுற மாதிரி புழிஞ்சி துணியை காயாக போட்டுட்டு திரும்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் இன்றைக்கி வந்து கொரியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டெல்லாம் கொரியர் பண்ணணும். கொரியர் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரை வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஸ்கில்லை பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நம்மளுடைய சேனலை பார்க்குற நபர்கள் உங்களுக்கு பயன்பாடாக இருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.